சேனல் நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம மூணு சூப்பர் மேஜிக் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை, நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க முதல் மேஜிக் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி இது செயல்முறையை பார்த்துடலாம். காய்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான மேஜிக் இது. நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி செய்கிறாங்கன்னு, ரெண்டு டைம் உத்து பார்த்தாலே. ஆனால் நீங்கள் அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. மொதல் மேஜிக் பார்த்தீங்கன்னா எந்த கையை வேணாலும் வச்சு இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சு பண்ணேன் இங்கே பாருங்கள், இது வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியும் பிடிச்சிட்டு இருப்பேன். டக்குன்னு இந்த கையை எடுத்துகிட்டு இதை மடக்கிடுவேன். முன் கை எடுத்து பின் கை எடுத்து பின்னாடி வச்சு முன் கை எடுத்து மடக்கிடுவேன். இதுதான் ஃபஸ்ட் மேஜிக், ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க செகண்ட் மேஜிக் எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். ரெண்டு கையும் முதல் நீட்டிக்கணும், இந்த மாதிரி ஈக்குவலாக நீட்டிக்கிட்டு ரைட் கை இல்லை லெஃப்ட் எது வேணாலும் மேலே வச்சுக்கோங்க. நான் ரைட் வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் இப்படி மடக்குவாங்க, கை இப்படி ஆகும். இப்படி மடக்கினீங்கன்னா மேஜிக் இப்படி வச்சு பண்ண முடியாது, பிடிக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி மடக்கிக்கணும், கை இப்படி நேராக இருக்கும் கீழே கை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிடிச்சி ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ரைட்டில் மேலே பண்ணிங்கனாலும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இதுதான் செகண்ட் மேஜிக், ரொம்ப ரொம்ப ஈஸியான மேஜிக். தேர்ட் மேஜிக்கே பார்த்துடலாம். இந்த மேஜிக்கு நீங்கள் வந்து கையை இப்படி ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு படைக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டை வரல வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிறோம் ஸ்ட்ரேலாம் இப்படி வச்சுட்டு வச்சு. அப்புறம் இதை வந்து எப்படி வைக்கணும்னா, முதல்ல இது செய்யறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் ஒற்றை மாதிரி வச்சு. எந்த கை முன்னாடி இருக்கோ அதை மறந்துட்டு பின் கையை இதெல்லாம் பின்னாடி கொண்டு போய் அப்படியே இவங்க ரெண்டுத்தையும் பிடிக்க வைங்க. அப்படியே இப்போ நோஸை பிடிச்சி இப்படி வந்துட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேஜிக்ஸ் இதெல்லாம். வீட்லேயே நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி சொல்லி இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா, அவங்க குழம்பு இப்படி வச்சு வராது, அவங்களுக்கு வீட்டில் இப்படி பண்ணி சம்டைம்ஸ் அவங்களுக்கு வராது. நல்லா ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதெல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பெல் ஐக்கானை தொட்டுட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான மேஜிக்கில் பார்க்குறேன். பை பை.